என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அன்புடன் வரவேற்கின்றேன். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ரோலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி, அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு தைலம் தடவிட்டு போனாலும் இல்லை தானம் பண்ணாலும் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். மேஷ ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுமே இன்றைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க. நல்ல கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மற்றவங்கள டாமினேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஈஸியாக சொல்ல முடியும். அதனால் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, வங்கி இல்லை வேலை செய்யக்கூடிய எல்லாருமே, பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அம்சமான நாளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு டவுட்டும் கிடையாது. பொதுப்பணித்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். யாரெல்லாம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் மனைவியின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமும் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைய நாள் வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எது எடுத்தாலுமே லக்னத்துக்கு ஈடான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக இன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கும். எது எடுத்தாலும் ஜெயிக்கலாம், சந்தோஷமா இருங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க. ரிஷப ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். இன்று முழுவதும் உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இன்றைய நாள் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கலை உலகம் சம்மந்தப்பட்ட நேயர்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து பெரிய ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிறுத்துறேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே சூப்பரான ஒரு நாள், எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக சொன்னால் நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லலாம், வாட்டர் டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற துறைகள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அருமையான ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சலுகை இன்று வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்க போறதுங்களே எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் என்னென்னா உங்களுக்கு அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லலாம். அம்மா வந்து அப்பாவாக மாறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். அதனால் நீங்கள் எதாவது தப்பு தண்டா பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எது பண்ணாலும் போய் தயவுசெய்து சரணாகதி அடைஞ்சது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட வட்டாரங்களையும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வட்டாரங்களையும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஏதாவது உங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது வந்து மேல் அதிகாரிகள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா அருமையான நாள், உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பிரின்சிபல் அதே மாதிரி டீச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்கள யாராவது ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அம்சம், ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரியலி பி வெரி ஹாப்பி டுடே. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இன்று இருக்க போகுது. அம்மா எல்லாருமே வந்து ரொம்ப தாய்க்குளம் சுத்தமாக வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போறீங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு அருமையான நாளாக இன்று உங்களுக்கு இருக்க போகுது. கடக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரியனை போல் அமோகமாக ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் ஒரு ராஜா மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வந்து உங்கள் மைண்டில் உங்கள் பிரெயினில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் செம்ம பூஸ்டாக இருக்கும். எது எடுத்தாலும் இன்றைக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தினால் இன்றைய நாள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. மனோகாரகன் அப்படிங்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடம். அதில் வந்து சூரியன் அப்படிங்கிறவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வலிமை, அதாவது யாரெல்லாம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க, டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் இருக்காங்களோ, இன்டர்நெட் ஆப்டிக் ஃபைபர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்களோ, பத்திரப்பதிவு துறையில் இருக்காங்களோ, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களோ, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களோ, இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களை எல்லாருமே வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திருப்தியான நாளாக இருக்க போகிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது.
உங்க மனசுல கான்ஃபிடன்ஸ் வந்து செம்ம பூஸ்டா இருப்பீங்க. நீங்க எதை எடுத்தாலும் வாங்கடா பாத்துக்கலாம், நான் சாதிக்க போறேன், சாதிக்க 100% சாதிக்க போறேங்கிறதுல உங்களுக்கு பெரிய ஒரு கணக்கச்சிதமான பிளானிங் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு அருமையான நாளாக இன்றைக்கு இருக்க போகுது. சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். காசு ஒரு பெரிய பணமா வரும், அதாவது ஒரு மூலதனமா வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க லக்ஷணம், முகம் லக்ஷணம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா அப்படியே ஃபுல்லா அந்த பிரைட்டா உட்காந்துருப்பீங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு பார்த்தா நம்மளை பயப்படக்கூடிய அளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து தேஜஸா இருக்கும்னு சொல்லலாம். இதனால பல விஷயங்கள் நீங்க இன்னைக்கு சாதிச்சிருவீங்க. இதுதான் பெரிய அட்வான்டேஜ். உங்க ராசிக்காரங்களை இருக்கக்கூடிய எல்லாம் மற்றவங்களை பயப்படுத்தி நீங்க எல்லா வேலையும் சாதிச்சிருக்க முடியும் அளவுக்கு உங்க ராசியில் இன்னைக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் நேர்மையும் ஒன்று இருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு நாளாக இன்று அமைய போறதுக்கு எந்த லோட்டும் கிடையாது. கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எது பண்ணாலும் ஒரு ஃபோர்ஸோட பண்ணணும், அதெல்லாம் ஸ்லோவெல்லாம் பண்ணக்கூடாது சார், அது நமக்குலாம் செட் ஆகாது சார், இறங்கி பண்ணால் அப்படியே ஃபோர்ஸோட பண்ணி முடிக்கணும்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும். எது பண்ணாலும் ஒரு ராஜகிரகமா திங்க் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு உங்க பிரெயின் வந்து வேலை செய்யும்னு சொல்லலாம். எது பண்ணாலும் ஒரு ஃபோர்ஸோட நல்ல ஒரு பெரிய அசெட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். எது பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள். நீங்க என்ன வேணா பண்ணலாம் இன்னைக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று முழுவதும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். கால் வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும், அது மட்டும் கிடையாது கொஞ்சம் விரயமாகும். எது சம்பந்தப்பட்ட கனரகம் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விரயமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்டது பிரச்சனை ஆகும், செயின்ஸ் ப்ராக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வந்து ஒரே மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டே சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அந்த மாதிரி ஒரு நாளாக இன்று இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அண்ணந்தவையோட வாக்குவாதம் பண்ணாம இருக்கு. அவங்க மூலியமா சில பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நீங்க தள்ளப்படுவீங்கன்னு சொல்லலாம். ஆனா என்னதான் சொன்னாலும் உங்க ராசிக்காரர் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பதவி ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க மூலியமாக, பிளஸ் அது மட்டும் கிடையாது உங்களுடைய பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா சைட்லேருந்து ஏதாவது சொத்து வரணும் அப்படின்னா நீங்கள் எதாவது ட்ரை பண்ணால், அப்பா கிட்டே இருந்து ஏதாவது செலவு கேட்கணும்னா கண்டிப்பாக நடக்கலாம். பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன் இன்றைக்கு இருக்க போது. பெரிய பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாமே மிகப்பெரிய லாபமாக கன்வெர்ட் ஆக போகிறதுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான நாளாக இன்று இருக்க போகுது. தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரமோஷன், ஒரு சலுகையை நீங்கள் வந்து ஈஸியாக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உங்கள் பாஸ் யார் இருக்காங்களோ அவங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஜெல் ஆகிடுவீங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இடக்கு முடக்கிறதுனால இப்போ வந்து சூப்பர் ஜெல் ஆகி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நிலவுக்கு வந்து நீங்கள் போவீங்கன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜியஸ் நாள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள். எது பண்ணாலுமே ஒரு ராஜா மாதிரி திங்க் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஒரு அரசியல் வட்டாக அரசியல் பண்ணக்கூடிய இடங்கள் ஆகட்டும், நீங்கள் உங்கள் மனசே வந்து மற்றவங்களையே எப்படி வந்து நம்மளால் டேக்கிள் பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியுங்கிறதுல உங்களை கேட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க மற்றவங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாமினா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு ஃபேண்டஸ்டிக்கான ஒரு நாளாக இருக்க போறது இல்லை, எந்த டவுட்டும் கிடையாது. மகர ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கடவுளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு நாளாக இன்று இருக்கு. எது எடுத்தாலும் வெற்றி பெற முடியும், சாதாரணமான வெற்றி கிடையாது, இமாலய வெற்றி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ராஜகிரகம் ஆகிய செவ்வாயோடைய அனுகிரகம் முழுவதும் இருக்கிறதுனால நீங்க எது எடுத்தாலும் பெரிய சாதனையா இருக்க முடியும். அதே மாதிரி ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பெரிய பெரிய தொல் பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய அம்சம். எது எடுத்தாலும் கொஞ்சம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி பண்ணீங்கன்னா அப்படின்னா ஈஸியா வெற்றி அடையும். உங்க இந்நாள் வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, பெரிய ஒரு அட்வான்டேஜா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. கடவுள் அனுகிரகம் மிக பரிபூர்ணமாக இருக்கு. லக் அப்படிங்கிறது செம்மையா இருக்க போது இறங்கி பண்ணுங்க.
கும்ப ராசிக்கு இன்று இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம். இன்றைய நாளில் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகணும்னு சொல்லலாம். சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதாவது கவனக்குறைவுனால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்லி மசில் டேராருக்கு, மசில் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராக இருந்தாங்கன்னா, அருமையாக வந்து இன்றைக்கி ஒரு பார்ட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய பரிகாரமாக மாறும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இன்று முழுவதும் இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணும். மீன ராசிக்கு சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்கள் மேல் அதிகாரிகள் ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபுட் வியாபாரம் செய்கிறவங்க, கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அம்சமாக இருக்க போது, அத்தை மாமா வகையறல் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு அத்தை மாமா வகையறால உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் நடக்க போது, ஒரு லாபம் கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நாளாக இருக்க போது இன்று. சாமி பகத்தோ